ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே ஸ்பீக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்தா கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ பாதியில் பார்த்துட்டு போனீங்கன்னா பாதி டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா BS4 கொண்டு வந்தாங்க, அப்புறமேட்டு வெஹிக்கிள்ஸு, அப்புறமேட்டு BS6 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இப்படின்னு கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக ஃபியூல் போட்டு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து மாறிட்டு வந்துச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன ரெவல்யூஷன் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வரும்போது, ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நல்ல வரவேற்பும் இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 12,000 கோடி லிட்டர் ஃபியூயல் வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் காசு பண்ணுற பொல்யூஷனுக்கு 40% இந்த வெஹிக்கிள்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. இதுதான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 15% குளோபல் டபுள்யூ ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் பெர் இயர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் ஒரு ஸ்கூட்டர் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய பில்டிங் அது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 20 மில்லியன் ஸ்கூட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து தயாரிப்பாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 12% ஆஃப் இந்தியாவோட பாப்புலேஷனில் வந்து இந்த டூ வீலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா S1 ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ ப்ரோமோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வண்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா LED DRL கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, பட் டிசைன் வேறு மாதிரி இருக்குது. இன்ஜின் பார்த்தீங்கன்னா பீக் பவர் 8.5 kW, டார்க் வந்து பார்த்திங்கன்னா 58 Nm டார்க்கு. ஸோ இந்த வந்து S1லையும் S1 ப்ரோலையும் வந்து ரெண்டு ஒரே இன்ஜின் தான். ஸோ S1 ப்ரோவில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 115 km/h வருது. ஸோ S1ல வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ். மற்றபடி மோட்டர்லாம் ஒரே மோட்டர் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா ஓவரால் லுக்கில் வந்து டிசைனில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்லையும் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வந்து நேவிகேஷன் அசிஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ அது மூலிமா நல்ல நேவிகேஷன் டிஸ்பிளேலாம் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூட் ஸ்பேஸும் வந்து பின்னாடி வந்து நிறையாவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்தில் இருக்குன்னு வந்தால் தான் தெரியும், பட் இவங்க காட்டுறதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸில் விட்றாங்க. ஸோ 10 கலருக்கு மேலே இதில் இருக்குது. ஸோ நமக்கு எந்த கலர் வேணுங்கிற கலர் ஆப்ஷனுக்கே வழியே இல்லை, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ எது வேணும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 10 கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் வெரைட்டியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட் ஃபினிஷ், கிளாஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷ் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 10 கலர் ஆப்ஷன்ஸில் நமக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஒயிட், பிளாக், ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மோட்ரு ஏக்கர் சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.5 kW பீக் பவர் கொண்டு ஒரு பவர்ஃபுல்லான மோட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3.9 kW/h உள்ள ஒரு பிக்கஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி உள்ளதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 30% வந்து மற்ற கம்பெனியில் போடுறத விட நாங்கள் வந்து 30% அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்தபடி நம்ம சார்ஜ் பண்ணலாம் வெறும் 4-5 மணி நேரத்துக்கு. அதாவது 750 W போர்ட்டபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னா 50% சார்ஜ் வந்து வெறும் 18 மினிட்ஸில் ஏறும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பவர் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஓலாவில். ஸோ அது ஹைப்பர் சார்ஜர் நெட்ஒர்க்னு. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 50% சார்ஜ் வந்து வெறும் 18 நிமிஷத்தில் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 100,000 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து 400 மேஜர் சிட்டிஸில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து உடனே சார்ஜ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்னேன் இந்த நேவிகேஷன் இது சொன்னேன்ல, ஸோ அது மூலியமாக எங்கே ஸ்டோர் அதாவது பவர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹைப்பர் சார்ஜர் உள்ள இடத்த நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது சார்ஜ் அப் டு 75 km வரைக்கும் போகலாம் அந்த 18 மினிட்ஸில் 50% சார்ஜில். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான்.
பார்த்தீங்களா அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு. ஸோ இவ்வளோ பெருசுக்கு ஒரு டேப்லெட் சைஸ்க்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நேவிகேஷன், ஃபோன் கால், மியூசிக் எல்லாமே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எது மூலியமாக பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது மூலியம் தான். ஸோ ஷாக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 220mm டிஸ்க்கு, ரியரில் 180mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்பீடை வந்து செட் பண்ணிவிட்டு விட்டால் அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் க்ரூஸ் கண்ட்ரோல், தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வண்டியில் கொடுத்துருக்காங்க, சூப்பரான விஷயம். அதான் சொல்லியிருக்கோங்க க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் சைஸ் சொன்னல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 inch ஷார்ப்பான பிரைட்டான உடையாமல் உள்ளதுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேம் கொண்ட ஆக்டோகோர் ப்ராசஸர்ஸ் கொண்டது. இதே பார்த்தீங்கன்னா 4G வைஃபை ப்ளூடூத் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் அன்லாக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவியே இல்லாமல் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் ப்ராக்சிமிட்டி சென்சார்னு ஒன்று இருக்கும், அதாவது நம்ம ஃபோன் பேசும்போது பார்த்திங்கன்னா காதுகிட்ட கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அமர்ந்துடும். ஸோ அது மாதிரி தான் இது, அந்த சென்சார் மூலியமாக இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலர்ட்டும் இருக்குது, அப்புறமேட்டு சைட் ஸ்டாண்ட் வார்னிங் இருக்குது. நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்தீங்கன்னா வார்னிங் அலாரம் அடிக்கும். ஸோ நம்ம வந்து வேக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்மார்ட் வாட்சில் எப்படி நம்ம வந்து பர்சனலைஸ்டு தீம் செட் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த டேப் மாதிரி இருக்குல்ல இந்த டிஸ்பிளே, இதெல்லாம் நம்ம வேணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி மாற்றி மாற்றி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8.9 kg CO2 வந்து அவாய்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் சொல்லலாம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதுனால குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனலாக் ஸ்டைலில் கூட நம்ம வேணும்னா செட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்பிளேவை. ஸோ அனலாக் பிடிச்சிக்கோங்க, அனலாக் மட்டும் இல்லை ட்ரெடிஷ்னலாக வச்சுக்கலாம். இல்லை டிஜிட்டல்னா அப்போ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டலாகவும் ஒரு மாடர்ன் ஃபீல்டையும் வச்சுக்கிறதுனால நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வண்டியை புக் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் புக் பண்ண போகிறீங்களா, என்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களான்னு சரியாக தெரில, நம்ம டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்கலாம், அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஹாய் ஹோலா ப்ளே த சாங் அப்படின்னா ப்ளே பண்ணும், கால் வந்தால் அட்டன் த கால், ஆன்சர் த கால்னு சொன்னிங்கன்னா கால் அட்டன் பண்ணும். அது மாதிரி அலெக்ஸா மாதிரி அதில் ஒரு ஓலா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே நேவிகேஷன் காட்டும், இங்கே எல்லாமே காட்டும், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஒரு சூப்பரான எப்படி சொல்கிறது எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு இருக்குது. சொன்னல அந்த தீம் சேஞ்ச் பண்ணனால அப்படி காட்டுது, உங்களுக்கு வேணுங்கிற தீமை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான், அக்கா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தீம்ஸ் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியை யார் இன்றைக்கி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து என்ன ஆகுனா அவங்க என்ன தீம் செட் பண்ணியிருக்காங்களோ அந்த தீம் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டைம் ஃபென்ஸ், ஏரியா லிமிட், ஸ்பீட் லிமிட், மோட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வண்டியில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இவங்க ஓட்டும்போது என்னென்ன நடக்கணுங்கிறத நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவ் லொக்கேஷன் ட்ராக்கிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எங்கே இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேட்ரி அண்டு ஹெல்த் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்கள் வண்டியில் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிச்சுனா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு, சார்ஜ் ட்ரெயின் ஆகுதுன்னா சார்ஜ் ட்ரெயின் ஆகுது, சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹோம் சர்வீஸிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஏதாச்சும் விட்டுருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா பின்னாடி வீடியோவும் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வேணும்னா கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓலா S1. ஸோ இதோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 19 km/h, அதாவது 3.6 seconds 0 to 40 போயிடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ஒன் டைம் சார்ஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 121 km. இன்ஜின் பார்த்திங்கன்னா 8.5 kW கொண்ட பீக் பவர் இன்ஜின் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்போர்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது மோட்ஸு. ஸோ வேரியன்ட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓலா S1 ப்ரோ 115 km/h டாப் ஸ்பீடு, 3 seconds 0 to 40 km போயிடும். ஒன் டைம் சார்ஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 181 km போகும். மோட்டர் அதே தான், 8.5 kW. ஸோ மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்போர்ட் ஹைப்பர்னு சொல்லி மூணு மோடு இருக்குது. ஸோ ஓலா S1 என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்டத்தட்ட வருது. ஓலா S1 ப்ரோ பார்த்திங்கன்னா 1.5 lakh வருது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ பிக்கப்பில் தான் வந்து டாப் ஸ்பீடில் தான் வந்து சேஞ்சிங்கே இருக்குது, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது இதில். ஸோ ஒவ்வொரு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் எவ்வளோ, அதர் ஸ்டேட்டில் எவ்வளோ, குஜராத்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அதர் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா 1 lakh 1.5 lakh வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வண்டியை புக் பண்ணிட்டோம், டெலிவரி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான், இந்த மாதம் டெலிவரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் ஓப்பன் பண்ண, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அக்டோபர் மாதத்துலேருந்து நமக்கு வண்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வண்டி வந்தோடனே பார்ப்போம்.